முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1251 முதல் 1271 வரை பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்த மன்னனாவான். இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இறப்பிற்கு பின்னர் முரசூடி கொண்டான். மகாராஜாதிராஜ ஸ்ரீ பரமேஸ்வரன், எம்மண்டலமும் கொண்டருளியவன், எல்லாம் தலையானான், பெருமான் போன்ற பட்ட பெயர்களை பெற்றான். இவனது காலத்தில் பாண்டிய நாட்டில் சிறப்பான ஆட்சி நிலவியதாக கருதப்படுகின்றது. சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த இவன் பிற்கால பாண்டிய மன்னர்களில் சிறப்புற்று விளங்கினான். சேர மன்னன் வீரரவி உதயமார்த்தாண்டவர்மன் மீது படையெடுத்து வெற்றி கொண்டான். மூன்றாம் ராஜராஜன் மகனான மூன்றாம் ராஜேந்திரனையும் வென்று திரை செலுத்துமாறு ஆணையிட்டான் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். கோசலர் சமயபுரம் கண்ணனூரினை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த சமயம் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் கோசல மன்னனான வீர கோமேச்சுவரன் என்பவனை தோற்கச் செய்து தண்டநாயகன் சிங்கனனை கொன்று கண்ணனூரினை மீட்டான். கண்ணனூரில் நடைபெற்ற கொப்பத்து போரில் சேமன் என்பவனை கொன்றான். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு களிரை திரையாக கொடுத்தான் சோழ நாட்டின் ஒரு பகுதியினை ஆண்ட வீரராமநாதன். இலங்கை மீது படையெடுத்து வெற்றி பெற்று இளையரசன் ஒருவனிடம் யானைகள் மற்றும் மணிகள் அனைத்தனையும் திரையாக பெற்றான். பல்லவ மன்னனான கோப்பெரும் சிங்கனை போரில் வென்று அவனது தலைநகரான சேந்தமங்கலத்தை முற்றுகையிட்டு கைப்பற்றினான். பல்லவ மன்னனின் யானை, குதிரை மற்றும் பிற செல்வங்கள் அனைத்தனையும் கவர்ந்து கொண்டு சேந்தமங்கலத்தினை ஆளும் பொறுப்பினை கோப்பெரும் சிங்கனிடமே அளித்தான். சேலம் மாவட்டத்தின் கிழக்கும் தென்னார்காட்டின் மேற்கு பகுதிகளுமான மகத நாட்டினை வானர்களான வானாதிராசர், வானகோவரையர் போன்றவர்களிடமிருந்து கைப்பற்றி ஆத்தூர் அருகிலுள்ள அகழியூர், அரகலூரினை தலைநகராக்கி பின் கொங்கு நாட்டினையும் கைப்பற்றி ஆட்சி புரிந்தான். தெலுங்கு சோழ மன்னனான விஜயகண்ட கோபாலனை போரில் கொன்று காஞ்சி மாநகரை கைப்பற்றி விஜயகண்ட கோபாலனின் தம்பிக்கு ஆட்சி பொறுப்பினை அளித்தான். வடநாடு சென்று காகதீய மன்னன் கணபதியை போரில் வென்றான். நெல்லூரை கைப்பற்றி வீராபிஷேகம் செய்து கொண்டான். சிதம்பரத்தில் தில்லையம்பதியில் உள்ள திருமால் சிவன் கோவில்களுக்கு துலாவார தானங்களை வழங்கினான். தில்லை நடராச பெருமானின் கோவில் கோபுரத்திற்கு புந்தகடு வேந்து அங்குள்ள நான்கு ராஜகோபுரங்களில் மேற்கு கோபுரத்தினை கட்டினான். அக்கோபுரம் சுந்தரபாண்டியன் கோபுரம் என பெயர் பெற்றது. முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள பெருமானின் கோபுரத்தை வேந்து அக்கோவிலேயே முடிசூடியும் கொண்டான். கோவில் பணிகளுக்காக நிலங்களை காணிக்கையாக்கி அளித்து இறைவனுக்கு அணிகலங்கள் பலவற்றை அளித்தான். இக்கோயிலில் வடமொழியில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டில் இவனது பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவன் செய்த பணிகள் காரணமாக கோவில் புன்வீந்த பெருமான் என்ற பட்டத்தினை பெற்றான். இவனது படிமங்கள் பல பட்டப்பெயருடன் திருவரங்கத்திலும் பிற இடங்களிலும் அமைக்கப்பட்டன. திங்கள்தோறும் தனது பிறந்த நாளான மூல நாளில் விழா நடத்த ஏற்பாடு செய்ய சொல்வான் எனவும், சித்திரை திங்கள் மூல நாளில் திருவானைக்கா திருக்கோவிலில் சேரனை வென்றான் என்ற பெயருடைய திருவிழா ஒன்றை நடத்தி மூன்று ஊர்களை நிபந்தமாக்கினான் என்பதும் வரலாறு. தெலுங்கு சோழனை வென்று காஞ்சி நகரை கைப்பற்றிய காரணத்தினால் காஞ்சிபுர வராதீஸ்வரன், காஞ்சிபுரம் கொண்டான் போன்ற பட்டங்களையும், எல்லாம் தலையானான் என்ற சிறப்பு பெயரினையும் பெற்றான். காஞ்சியிலும் வீராபிஷேகம் செய்தான் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். கச்சீஸ்வரர் கோவில் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில் இரண்டிற்கும் திருப்பணிகள் செய்தான். காஞ்சிபுரம் திருப்புட்குழி திருமால் கோவில் இவனை பற்றிய வாழ்த்து பாடல் உள்ளது. அப்பாடலில், வாழ்க கோயில் புன்வீந்த மகிபதி, வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன், வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன், வாழ்க சுந்தரபாண்டியன் தென்னனே. தமிழ் பற்றும் வடமொழி அறிவும் உடைய முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியனது கல்வெட்டுக்கள் தமிழகம் முழுவதிலும் காணலாம். கிபி 1271 ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தான் என்பது வரலாறு.